हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनके पाक पोरना एंगा अम्मा इरुकर वीडा इनके सुत्ती कमिके पोरे ऊरले वंदु पातिंगना अम्मा वीडु मामियार वीडला ना वंदु वीडियो एडुत्तिरुक्रे इन्ना रेंडु मूणु नालैक्कु वंदु ऊरले एडुत्त वीडियो दा ना शेर पन्नुवे इनके एंगा अम्माओड वीट्टा दा फर्स्ट उंगा किट्ट ना सुत्ती कमिके पोरे अम्मा इरुकर वीडु वंदु पातिंगना वाडैक्कु दा इरुक्रांगा கீழே வந்து ஓனர் இருக்கிறாங்க மேலே வந்து மூணு வீடுங்க மூணு வீட்டில் வந்து ஃபஸ்ட் வீட்டில் தான் அம்மா இருக்கிறாங்க இப்போ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு வருஷம் கிட்ட தாங்க ஆக போதுன்னு நினைக்கிறேங்க இதுக்கு முன்னாடி வந்து சொந்த வீட்டில் தாங்க இருந்தோம் அது ரொம்ப பெரிய வீடுங்க ரொம்ப பழமையான வீடு ஒரு 50 வருஷத்துக்கு மேலே பழமையான வீடு அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஃபேமிலி இருந்தவங்க அப்போ ரெண்டு பெரியப்பா அப்பான்ட்டு அண்ணன் தம்பி மூணு பேருமே அந்த வீட்டில் தான் வந்து தனித்தனி சமையல் தான் ஒரே வீட்டில் தான் இருந்தோம் அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே அங்கே தாங்க இருந்தாங்க இப்போ கொஞ்சம் சொத்து பங்கு பிரிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக வந்து ரெண்டு பெரியப்பாக்குமே வந்துருச்சு அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலி இடமாக தான் வந்தது அப்பா வீட்டு பங்கு பார்த்திங்கன்னா கொல்லை சைடு தாங்க வந்தது தோட்டந்தாங்க தோட்டத்தில் வந்து இப்போ தான் வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அண்ணன் ஆவணி மாதம் அப்படி இல்லைன்னா ஐப்பசியில் வந்து குடி போகிறதா இருக்காங்க அப்பா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வீடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் அப்பா இறந்ததுனால அப்படியே போட்டாச்சு அது அப்படியே வந்து ஸ்லோவாக தான் இப்போ போயிட்டுருக்குது வேலை இப்போ தான் வந்து கட்டி முடிக்க போகிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் பழைய தெருவுக்கு அந்த பழைய வீட்டுக்கு சைடு போயிடுவோம் பின்னாடி நாங்கள் போனோன்னா அந்த பழைய வீட்டு நாங்கள் பிறந்து வளர்ந்த வீட்டுனா காமிக்கிறேன் அண்ணன் கட்டியிருக்கிற புது வீட்டையும் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து போகணுன்னா காமிக்கிறேன் இப்போ இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு தாங்க வீட்டுக்கு வந்து தெரிஞ்சவங்களோட வீடு தாங்க இது அவங்க வீட்டில் தான் வந்து நாங்கள் குடியிருக்கிறோம் இப்போ மேலே நம்ம படிக்கட்டு ஏறினதுமே வந்து ஃபஸ்ட்டு வீடே வந்து அம்மா இருக்கிற வீடு தாங்க இன்றைக்கி வந்து நான் தான் வந்து கோலம் போட்டேன் சாப்பிசால தான் வந்து போட்டு விட்டுருக்குறேன் பசங்க வந்து சும்மா சும்மா நடந்து போயிட்டு வரதுனால அந்த குட்டி பையனும் இருக்கிறதுனால அது கலைச்சி விடுவான் அப்படின்ட்டு தான் சாப்பிசால வந்து போட்டு விட்டுருக்குறேன் இங்கே இன்னும் ரெண்டு வீடு இருக்குங்க மூணு வீடுமே வந்து அளவுகள் வந்து வெவ்வேறு அளவு தாங்க வேறு வேறு மாடல் தான் இல்லை அம்மா வீடு மட்டும் தான் கொஞ்சம் பெரிய வீடு மற்ற ரெண்டு வீடுமே வந்து சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் அம்மா வீடு மட்டும் வந்து டபுள் பெட்ரூம் உள்ள வீடு வாசல்லேருந்து உள்ளே வந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு ஹால் தாங்க இருக்கும் ஹாலிலேருந்து பார்க்கும்போதே ரெண்டு ரூமும் உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டோரும் உங்களுக்கு தெரியும் அம்மா வீடு வந்து பார்த்திங்கன்னா வந்து பாத்திரங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க எல்லாமே ரெண்டு ரெண்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜு ரெண்டாக இருக்கும் வாஷிங் மிஷின் ரெண்டு கட்டிலு இந்த ஷோஃபா செட் எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டாக அதிகமாக தாங்க இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் ஆந்திராவில் தான் இருந்தாங்க ஃபேமிலியோடு நெல்லூரில் இருந்தாங்க அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஒரு ஆஃபர் வந்தது ஃபாரின் போகிறது அப்புறம் அண்ணன் ஃபாரின் கிளம்புனதுனால ஃபேமிலியை கொண்டு வந்து இங்கே வச்சதுனால ரெண்டு வீட்டு பாத்திரங்கள் எல்லாமே வந்து நிறையா இருக்குங்க இந்த வீட்டில் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் ஃபேமிலி வந்து எங்கேயும் கொண்டுட்டு போல் இங்கே தான் இருந்தாங்க இப்போ ஃபாரின்லேருந்து வந்ததுக்கப்புறம் இப்போ சென்னை வந்துட்டாங்க சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல் ஃபர்னிச்சர்டுங்க எல்லாமே வந்து கம்பெனி கொடுத்துருச்சு அதனால் பாத்திரங்கள் எதுவுமே அவங்க எடுத்துகிட்டு போல் எல்லாமே இங்கே தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனை பார்த்துடலாங்க வீட்டிலேருந்து என்ட்ரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் இருக்குங்க கிச்சனில் இருக்கிற ஃப்ரிட்ஜு வந்து அண்ணியோட ஃப்ரிட்ஜு அம்மாவோட ஃப்ரிட்ஜை தூக்கி உரங்கட்டி ஹாலில் வச்சாச்சு நான் காலையிலே தாங்க வீடு எடுத்துகிட்டு இருந்தேன் காலையில் எழுந்ததுமே வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வர காலையில் வீடு எல்லாமே வந்து மா போட்டு விட்டுட்டு எல்லாம் க்ளீனாக இருந்தது சரி உடனே இப்போ நல்லா இருக்கும்போது வீடியோ எடுத்துடலாமேன்ட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இது ஷெல்ஃபுங்க ஷெல்ஃபில் எல்லாமே வச்சுருப்பாங்க அம்மா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப நாளாக வச்சுருப்பாங்க அந்த பாட்டிலில் வந்து இந்த மளிகை பொருட்கள் எல்லாமே கொட்டி வச்சுருப்பாங்க நிறைய பாட்டில் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் இந்தமாரி பிளாஸ்டிக் ஐட்டத்தில் நிறையா வச்சுருப்பாங்க அந்த பூஸ்ட் பாட்டில் அப்புறம் இந்த நெய் வாங்குறது அப்புறம் இந்த டேட்ஸ் வாங்குறது இதெல்லாம் வாங்கினா எந்த பாக்ஸுமே வந்து தூக்கி போட மாட்டாங்கங்க அதெல்லாம் வந்து எதனாவது வந்து கொட்டி வச்சுருப்பாங்க அம்மா எப்போதுமே வந்து வீடை வந்து நீட்டாக தாங்க வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கிளம்பலான் தான் இருந்தது நான் அம்மாட்ட கூட கேட்டேன் ஏம்மா எப்போதுமே நீட்டாக வச்சுருப்பீங்க இப்போ ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டதுக்கு அவங்களுக்கும் முன்னாடி மாரி இல்லைங்க உடம்பு முன்னாடி மாரிலாம் இல்லை ரொம்ப சுகர் வந்து ஹை லெவலில் இருக்குது இன்சுலினும் போட்டுட்ருக்காங்க முன்னாடி மாரிலாம் உடம்பு அவங்களுக்கு சரியில்லை அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களால முடியல அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வீடு காலி பண்ண தானே போகிறோம் அப்படின்ட்டு தான் நான் அலட்சியமாக விட்டுட்டேன் எதுவுமே க்ளீன் பண்ணலை எல்லாமே அப்படி அப்படியே தான் கிடக்குதுன்னு சொல்லிட்டாங்க உண்மையிலே எங்கள் அம்மா பாட்டி அக்காலாம் வீடு அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்கங்க அவங்கள பார்த்து தான் நான் என்னோடய வீட்டை வந்து நான் வந்து பார்த்து வச்சுருக்கிறது அவங்கள பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டு என்னோடய வீட்டை நான் கொஞ்சம் க்ளீனாக வச்சுருப்பேன்
இது வந்து அண்ணி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அம்மிங்க. அது இப்போ இங்கே கிச்சனில் தான் வச்சுருக்கோம். ரொம்ப சின்ன அம்மிங்க, அது நல்லாயிருக்கும் அரைக்கிறதுக்கும். இந்த கிச்சனில் வந்து ஒரே மைனஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிங்க்கு தாங்க. ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், பாத்திரம் நிறைய போட்டு விளக்க முடியாது, சேர சேர தான் விளக்கிட்டு இருக்கணும். அது இல்லாமல் இந்த டேப் நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக வந்து திருவிட்டாலே தண்ணி வெளியில் வந்துடுங்க. அதுதாங்க ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. எனக்கே வந்து சில சமயம் வந்து ஞாபகம் இருக்காது, டக்குன்னு வேகமாக திறந்துடுவேன், தண்ணி மேலெல்லாம் தெரிச்சிரும். காலையில் ஏதோ வந்து குக்கரில் வச்சுருக்குறாங்க, தம்பி குளிப்பாட்டுறதுக்கு வந்து தண்ணி வந்து இண்டக்ஷனில் வச்சுருக்குறாங்க, அம்மா இந்த கிரைண்டர் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதை நான் ஃபிஃப்த்து ஃபோர்த்து படிக்கும்போது வாங்கின கிரைண்டருங்க, இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு மேலே போடுற அந்த ஸ்கர்ட் கூட வந்து என்னுடைய ஸ்கர்ட்டு தாங்க, அது நான் ஸ்கூல் படிக்கும்போது போட்டிருந்த ஸ்கர்ட்டு தான். அதுதான் வந்து இத்தனை வருஷமாக அந்த கிரைண்டருக்குன்னு மூடியாக வந்து போட்டிருக்குறாங்க. கிச்சன் அவ்வளோதாங்க. ஹால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹாலில் வந்து ரெண்டு கட்டில் இருக்கும் பாருங்கள், ஒன்று மரக்கட்டில் ஒன்று, இன்னொன்று வந்து இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற மாரி அந்த இரும்பு கட்டில். இந்த மரக்கட்டில் வந்து எங்கள் அப்பாவோடது, இரும்பு கட்டில் வந்து எங்கள் ஹாலில் கிடக்கும். மரக்கட்டில் வந்து ரூமில் தாங்க போட்டிருந்தோம், அப்புறம் அண்ணனோட பாத்திரங்கள்லாம் வந்ததுனால அண்ணனோட கட்டில் அங்கே ரூமில் போட்டுட்டு இதை எங்கள் ஹாலில் கொண்டு வந்தாச்சு. பழையபடி இருந்ததுன்னா வீடு இன்னும் நல்லா பெருசாக தாராளமாக தெரியுங்க. பாத்திரம் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அடைச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த ஹாலில் இருக்கிற ஷெல்ஃபுங்க, ஷெல்ஃபில் வந்து எங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த டிவி ஷெல்ஃபுக்கு மேலே இருக்கிறது வந்து எங்கள் அண்ணன் கல்யாணத்தப்போ எடுத்த ஃபோட்டோங்க. நானும் எங்கள் அண்ணன் அக்கா, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க, எங்கள் அக்கா வீட்டுக்காரங்க, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனோட ஃபேமிலி மூணு பேர், ஆறு பேர் அதில் இருப்போம். குட்டியோட ஃபோட்டோ வந்து அதில் இருக்கும். இப்போ ஹால்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து கிச்சனுக்கு இந்த சைடு பின்னாடி பார்த்திங்கன்னா பாத்ரூமுங்க. இந்த இடத்துலேருந்து வாஷிங் மிஷின், அம்மாவோட வாஷிங் மிஷின் தான் இருக்கும் அங்கே. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரூமுங்க. இந்த ரூமில் தான் வந்து அம்மா வந்து சாமி ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அம்மாவோட திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். அன்னியோடத்து தான் அதிகமாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், அவங்களோட வாஷிங் மிஷின்லாம் அந்த பீரோ மேலே வச்சுருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததோடு எல்லாமே அப்படியே தான் இருக்கும், எதுவுமே ஓப்பன் பண்ணலை. அந்த லாஃப்ட்லலாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து எல்லாம் அந்த அன்னியோட கிச்சன் பாத்திரங்கள், கிச்சன் ஐட்டம் செட்டு எல்லாமே அந்த லாஃப்டில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் என்றைக்கு கொண்டு வந்துங்க வச்சாங்களோ எல்லாமே எதுவுமே பிரிக்கலைங்க. அந்த பிளாஸ்டிக்கு, சில்வரு, இந்த நான்ஸ்டிக் ஐட்டம், இந்தமாரி ஐட்டங்க தாங்க அதில் எல்லாமே அந்த பாக்ஸில் கிடக்கும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் இருக்கிற பீரோவில் வந்து அம்மாவோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் நாங்கள் ஊர்லேருந்து வந்து எங்களோட ட்ரெஸ், அக்காவோட ட்ரெஸ்ஸு, பசங்களதெல்லாம் அதில் இருக்கும். அந்த பக்கத்தில் இருக்கிற பீரோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அம்மாவோட பாத்திரங்களே நிறையா இருக்குங்க. அந்த சில்வர் பாத்திரங்கள் கல்யாணத்தில் கொடுக்குறது நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வைக்கிறதுக்கே இடமே இல்லை. அது வந்து பங்கில் வந்த பீரோ, பாட்டியோட பீரோ, அந்த பாத்திரத்தெல்லாம் தூக்கி அது உள்ளே போட்டு வச்சாச்சுங்க. இந்த ரூமில் இருக்கிற அந்த ஷெல்ஃப்லலாம் அம்மாவோட டெய்லி யூஸ் சாரீஸு, அப்புறம் வந்து குக்கர், நாங்களாம் வந்து வந்து யூஸ் பண்ணுறதுக்காக குக்கர் கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த குக்கர்லாம் அந்த ஷெல்ஃபில் தான் இருக்கும், வந்து தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் அப்பாவோட ஃபோட்டோ இந்த ஷெல்ஃபில் தான் வச்சுருப்போம். அப்பாவோட ஃபோட்டோ அந்தாண்ட ரூமில் தாங்க வச்சுருந்தோம். அப்போ அண்ணியோட திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறனால ஃபோட்டோ இங்கே சாமி ரூமில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. அப்பாவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குத்து விளக்கு தாங்க. அந்த குத்து விளக்கில் அந்த நடுவில் இருக்கிற அந்த கம்பி மட்டும் கழட்டிட்டு அந்த மேலையும் கீழே இருக்கிறத மட்டும் செட் பண்ணி வச்சுருப்போம். கிச்சனில் ஷெல்ஃப் ரொம்ப கம்மிங்கிறனால கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள், இந்த மளிகை பொருட்கள், அப்புறம் நிறைய யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணாத இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே இந்த ரூமில், இந்த பீரோவில், அங்கேயும் தாங்க போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க அம்மா. எங்கள் அம்மா வந்து ரொம்ப அழகாக கோலம் போடுவாங்கங்க, அப்படியே அச்சில் போடுற மாதிரியே இருக்கும். இந்த கீழே அந்த ஸ்டாண்டில் ரெண்டு அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா இதனடி எதனா திங்ஸ் வச்சுட்டாங்க. இப்போ பசங்களாம் வந்து அந்த குட்டி பையன் எதனாவது எடுத்துகிட்டே இருக்கறனால அந்த இடத்துல எதுவுமே வைக்கலை, எடுத்து வச்சுட்டாங்க. பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அந்த ரெண்டு அடுக்கில் வச்சுருப்பாங்க. இப்போ காலியாக தான் இருக்குது. இங்கே சாமி படுத்துக்கிட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே அந்த பையன் எடுத்துகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாமே தூக்கி பீரோ மேலே வச்சுருந்தாங்க. இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுனால கொண்டு வந்து அதே இடத்துல வச்சுருக்கிறேன். இந்த காசி அன்னபூர்ணை எங்கன்னு தெரியல, அந்த பவுலில் வெறும் அரிசி மட்டும்தான் இருக்குது, காசி அன்னபூர்ணையை காணும். இந்த பெருமாள் ஃபோட்டோக்கு போட்டிருக்கிற அந்த மாலை பார்த்திங்கன்னா மணிமாலை வந்து பார்த்திங்கன்னா அது அக்காவே வந்து செஞ்சதுங்க. அண்ணன் கல்யாணத்தப்போ அந்த மொதல் நாள் ரிசப்ஷனுக்கும் மறுநாள் கல்யாணத்துக்கும் மாலையில் வந்து இருக்குங்க இந்த மணியெலாம். அந்த மணியெல்லாம் எடுத்து வந்து இதைமாரி கோத்து விட்டு பெருமாளுக்கு வந்து மாலையை போட்டு விட்டுருப்பாக்கா. அது அப்போ அண்ணன் கல்யாணம் முடிஞ்ச உடனே அது பண்ணினது. அண்ணன் அக்காவுக்கு வந்து பெருமாள்னா ரொம்ப விரும்பி கும்பிடுவாங்க, அதனால் அது பெருமாளுக்கு தகுந்த சைஸுக்கு வந்து அதை ரெடி பண்ணி அக்கா போட்டு விட்டுருந்தா. அப்போவே அந்த ரூமில் அவ்வளோதாங்க இருக்குது. இன்னொரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் ரூமுங்க. இது வந்து அண்ணனோட திங்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த ஷெல்ஃபில் மேலே லாஃப்டில் எல்லாமே வந்து அங்கே நெல்லூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே தேவையான பொருட்கள் எல்லாமே அதில் தாங்க வச்சுருப்பாங்க.
இந்த டீப்பாய், அப்புறம் வந்து கிச்சன் ஐட்டம்ஸு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே அங்கே மேலே தான் கிடக்குது. இதுக்கு முன்னாடி இது வந்து அப்பாவோட ரூமுங்க. அப்பா எப்போதுமே இங்கே தான் வந்து படுத்திருப்பாங்க. எனக்கு இந்த ரூம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த ரூம்லேயே வந்து பால்கனி இருக்கும், நல்ல வெளிச்சமாகவும் நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும். நான் எப்போ வந்தாலுமே மேக்ஸிமம் வந்து இந்த ரூமில் தாங்க நான் வந்து இருப்பேன். ரூம்லேருந்து இப்படி வெளியில் வந்தோம்னா பால்கனிங்க, நல்ல காத்தோட்டமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த இடம். ஆப்போசிட்டில் எல்லாமே வீடாக தாங்க இருக்கும். எல்லாமே இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீசெண்டான ஏரியாங்க, நல்லா வந்து அமைதியாகவும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. பழைய வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தான். எதுவாக இருந்தாலும் ஏதாவது மளிகை பொருட்கள் காய் வாங்கணுன்னா கொஞ்சம் வந்து முன்னாடி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போகணும். இப்போ எல்லாமே கொஞ்சம் இங்கே கடைலாம் வந்துருச்சு. ஆரம்பத்தில் வந்து எல்லாம் கொஞ்சம் கஷ்டதான் பட்டோம். இங்கே வந்தது எல்லாமே எதாக இருந்தாலும் வாங்கணுனாலே கொஞ்சம் நடக்கிற தூரமாக தான் போகணும். இப்போ எல்லாமே வந்து இங்கே பக்கத்தில் கடை வந்துருச்சு. மோர் மிளகாய் வந்து கொத்தரங்காய் வந்து போட்டு வச்சுருக்காங்க, அதான் காய வச்சுருக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் செடி வச்சுருப்பாங்க. ஒரு தொட்டியில் வந்து முருங்கைக்கழி வந்து வச்சுருக்கிறாங்க. பக்கத்தில் வந்து கற்பூரவள்ளி, கத்தாழை எல்லாமே இருக்குது. இன்னொரு தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணிக்கு இறந்தது. அதை நேற்று தான் பிரித்து கடைஞ்சி வச்சு நிறைய இறந்தது. இங்கே வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா குடக்கல் இருக்குங்க, சட்னி அரைக்கிறது. குடக்கல் நானும் அம்மா எல்லாம் வந்து ஒரே டைமில் வாங்கினது தான். அந்த இயந்திரம், பெரிய இயந்திரம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீட்டில் இருந்தது. சின்ன இயந்திரமாக இருக்கிறது வந்து அன்னியோடதுன்னு நினைக்கிறேன். அந்த பெரிய இயந்திரம், பெரிய அம்மிக்கெல்லாம் வந்து பழைய வீட்டில் பங்கில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோதாங்க. இந்த ரூம் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டோர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காற்றடிச்சா வேகமாக சாத்தாமல் இருக்கிறதுக்கு அந்த ஒரு இது மாரி கொடுப்பாங்க இல்லைங்களா, கீழே ஸ்டாண்டு மாரி, அது இல்லை. அதுக்காக தான் எல்லா கதவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி கல் வச்சு விட்டுருப்பாங்க அம்மா. ரொம்ப மேலே இருக்கனால நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க, காற்று வந்து நல்லா அடிக்கும், வேக வேகமாக வந்து கதவு சாத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அதுக்காக அந்த கல் வச்சுருப்பாங்க. அம்மா வீடு இப்படி தாங்க இருக்கும். இவ்வளோ தான் இது. பசங்க எல்லாம் விளாண்டுக்கிட்டோம், படிச்சுக்கிட்டோம், அதுமாரி தான் இருக்கிறாங்க. கண்ணாப்பின்னு தான் ஆக்கி வைக்கிறாங்க வீடு. நாங்கள் போனதுக்கப்புறம் அம்மா எப்போதுமே வந்து நீட்டாக வீடை கொஞ்சம் நீட்டாக வச்சுருப்பாங்க க்ளீன் பண்ணி. அவ்வளோதாங்க, அம்மா வீடு வந்து இப்படி தான் இருக்கும். வெளியில் வந்து இது சின்னதாக தாங்க இருக்கும் வரண்டா. இங்கே வந்து இந்த கீழே கட்டையெல்லாம் கிடக்குதுன்னா அது பழைய வீட்டில் இருந்ததுங்க, அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே தான் போட்டு வச்சுருக்குறோம். இன்றைக்கி எங்கள் அம்மா இருக்கிற வீடை தாங்க இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அம்மா குடி போனதுக்கப்புறம் அந்த புது வீடு பழைய வீடு எல்லாத்தையுமே நான் அதுக்கப்புறமா காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.